எல்லாம் வல்ல இறைவனை வல்லமை தராயோ இந்த மாநிலம் பயனுர வாழ்வதற்கு. மாநிலம் பயனுர சேனலை பார்க்கும் அன்பானவர்களுக்கு சிவாமாவின் பணிவான வணக்கங்கள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன். வாங்க இந்த பதிவுக்குள்ள போகலாம். உங்கள் நண்பர் ஒருவர் அடிக்கடி முணுமுணுக்கும் பாட்டு, வாழ்ந்தாலும் ஏசும் தாண்டாலும் ஏசும் வையகம் இதுதானடா, அதனால போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் இறைவனுக்கே அப்படின்னு வாழ பழகணும் பார். அவங்க அவங்க கர்ம வினப்படிதான் எல்லாம் நடக்கும். நீ நல்லது செஞ்சாலும் உன்னைய பாராட்ட ஆள் கிடையாது. அதில் குற்றம் சொல்ல வருஷம் கட்டி நிற்பாங்க. இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீ எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யவே முடியாது. உன்னோட இலக்கு என்னவோ அதை தீர்மானிச்சுக்கோ. சமுதாயத்துக்கு பயன்படுமான்னு மட்டும் நல்லா பார்த்துக்கோ. அதுக்கான வேலைகளை விடாமல் செய். ஆண்டவன் துணை இருப்பான் அப்படிம்பார். இன்னொன்று சொல்வாருங்க, ஒன்றை மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கோ. ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மம், தனித்தனி பிறவி, தனித்தனி ஆன்மா. அதுக்கேற்றபடி தான் அவங்க குணமெல்லாம் இருக்கும். பிறவி குணம் மாற்றவா முடியும் அப்படிம்பாங்கள்ல, அதுபோல் அவரவருக்கென்று தனித்தனி கர்மாக்கள். அதுபடி தான் எல்லாம் நடக்கும். ஒன்னால் எதையும் மாற்ற முடியாது, மாற்றவே முடியாது. அவங்க எந்த வேலைக்காக படைக்கப்பட்டிருக்காங்களோ அதை செய்தே ஆகணும். அவங்கள நல்வழிப்படுத்த ஒன்னால் ஆகாது. வீணாக முயற்சி செஞ்சு கெட்ட பேரை வாங்கிக்காது. அவரவர் அனுபவம் தான் அவங்க அவங்களுக்கு ஆசான். பட்டு திருந்தி வருவாங்க. திருந்தாதவங்களும் இருக்கிறாங்க, திருந்தி வந்தவங்களும் நிறைய இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் உறவோ நட்போ வேண்டப்பட்டவர்களோ யாருனாலும் அவங்கவுங்க கர்மாப்படி தான் நல்லதோ கெட்டதோ செய்வாங்க. இது பிறக்கும் போதே எழுதப்பட்ட விதி. ஆண்டவனால் கூட அதை மாற்ற முடியாது, புரிஞ்சுக்கும். அதே போல் காரியம் ஆகணும்னா நிறைய பேர் உங்ககிட்ட பிரியமாக இருக்கிறாப்புல நடிப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க சுயரூபம் அவங்கள அறியாமல் வெளிப்பட்டுரும். அவங்கவுங்க பூர்வ புண்ணியம் அல்லது பாவத்தின் அடிப்படையில் தான் அவங்கவுங்க குணமும் செயல்களும் இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, எதுவானாலும் ஏற்றுக்க பழகிட்டோம்னா துணிவும் தெம்பும் தானே வந்துடும். எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணியாய் மாறும் அப்படின்னு ஒரு பழைய சினிமா பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல. காற்று கடல் இப்படி எல்லாத்துக்கும் ஒரு எல்லையை வச்சுருக்கான் ஆண்டவன். அது போலத்தான் மனுஷங்களுக்கும் வச்சுருக்கான். எவ்வளவு கோடி கொட்டி கொடுத்தாலும் ஓம் பசி உன்னோட தான், அதை தீக்க நீ தான் சாப்பிடணும். அதை மாதிரி நம்ம கண்ணதாசன் சொன்னாப்புல, வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எந்த சுமைனாலும் சுகமான சுமை அப்படின்னு நினைக்க பழகிட்டோம்னா அழுது கவலைப்பட்டு சுமக்கிறத விட அது சுலபமாக இருக்கும். ஆண்டவன்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிரு. மணிவாச பெருமான் சொல்கிறாருல்ல, எதுவும் உந்தன் விருப்பன்றே அப்படின்னு. அவன்கிட்ட விட்டுட்டீங்கன்னா கர்மாவும் கழிப்பானதாக மாறிப்போயிடும். இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ. இவ்வளவுதான் வாழ்க்கைங்கிறது. பல வருஷங்களுக்கு அப்புறம் அவரை சமீபத்தில் பார்த்த போதும் அதே போல் தான் பேசினார். அவர் போனப்புறம் அந்த கர்மாவை பற்றி ஆழமாக யோசித்தேன். என் நினைவில் நான் படித்து அறிந்த மற்றும் எனக்கு இன்றளவும் பழக்கமான சிலரை பற்றிய நினைவுகள், அவர்கள் வாழ்ந்த வாழும் வாழ்க்கை எல்லாம் அப்படியே வரிசையாக தோணுச்சு, இல்லைங்க கொட்டுச்சு. அதையும் உங்ககிட்ட பகிர்றேன் நண்பர்களே. ராமகிருஷ்ண பரமஹம்சர், பகவான் ரமணர், இவர்களுக்கெல்லாம் ஏன் புத்துநோய் வந்தது? யோகி சரத்குமார், இந்த மகானை ஒரு முறை எங்கள் நண்பர் திருவண்ணாமலையில் பார்த்து வணங்கியிருக்கிறார். அப்போது அந்த மகானின் கையில் இருந்த புண்ணில் ஈக்கள் மொய்த்து கொண்டிருக்க அதை பார்த்த எங்கள் நண்பர், நான் ஒரு டாக்டர், இந்த புண்ணுக்கு மருந்து போடலாமான்னு பணிவாக கேட்க யோகி சிரித்து கொண்டே, யூ மீன் திஸ் சி என்று தனது சிரட்டையில் இருந்து கொஞ்சம் தண்ணீரை எடுத்து கண்களை மூடி சில நிமிடங்கள் ஜபித்து அந்த புண்ணின் மேல் தெளிக்க அந்த புண் காணாமல் போய்விட எங்கள் நண்பர் ஆடி போயிட்டார். சி வாட் ஹேப்பன்ஸ் என்று சிரித்த யோகி மீண்டும் சிரட்டையில் இருந்து கொஞ்சம் தண்ணீரை எடுத்து கண்களை மூடி சில நிமிடங்கள் ஜபித்து அந்த புண்ணின் மேல் தெளிக்க அந்த புண் மீண்டும் அவர் கையில். எங்கள் நண்பருக்கு நம்ம சொப்பன சொப்பன கண்டுகிட்டு இருக்கிறோமா, இது நிஜமா அப்படின்னு அப்படியே தகச்சு போய் நின்றாராம். பெரிதாக சிரித்த யோகி, திஸ் இஸ் மை கர்மா, ஐ ஹாவ் டு பேர் இட், ஐ ஹாவ் டு லிவ் வித் இட் என்று சொன்னதுதான் ஹைலைட். எங்களுக்கு மிகவும் தெரிந்த பல ஆண்டுகள் நல்ல பழக்கத்தில் இருந்த இரண்டு நண்பர்கள் சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் கை தேர்ந்தவர்கள். அவர்கள் மூலம் எத்தனையோ பேருக்கு நாங்கள் தீர்வு வாங்கி கொடுத்திருக்கிறோம். இறைவன் அருள் செய்தான் அதற்கு. ஆனால்
இருவருமே தங்களின் இறுதி நாட்களில் இதய மற்றும் நுரையீரல் நோய்களால் பாதிக்கப்பட்டு மிகவும் அவதிப்பட்டு இறைவனடி சேர்ந்தார்கள். தங்கள் நோய்களை ஏன் அவர்களால் குணப்படுத்திக் கொள்ள முடியவில்லை? இந்த நினைப்பு எப்பவுமே இருக்கும். இந்த நண்பரை பார்த்ததுக்கு அப்புறம் அது அவங்களோட கர்மா அப்படின்னு தோணுச்சு. ஆப்ரஹாம் லிங்கன் தெருவிளக்கு அடியில் படித்தவர், அமெரிக்க அதிபரானார். தொடக்கப்பள்ளி படிக்கும் போதே படிப்பே வரவில்லை என்று பள்ளியை விட்டு அனுப்பப்பட்ட தாமஸ் ஆல்வா எடிசன் 1000+ மேற்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரரானார். வாவோசி கோடீஸ்வரர் குடும்பத்தில் பிறந்து நாட்டு விடுதலைக்காக போராட தன சொத்து பூரா இழந்து இறுதி காலத்தில் பொருளாதார ரீதியாக மிகவும் கஷ்டப்பட்டார். இளவயதில் டீக்கடியில் வேலை பார்த்து பின்பு படிப்படியாக முன்னேறி இப்போது பாரத பிரதமர் ஆகியிருக்கிறார் நமது மோடி அவர்கள். இதெல்லாமும் அவரவர்கள் செய்த கர்மாக்கள் தான் இல்லையா நண்பர்களே? என் தாய்மாமா ஒருவர் மிகவும் நல்லவர். ஆனால் வாழ்நாள் முழுவதும் அடுத்தவரை நம்பியே காலத்தை ஓட்டியவர். எந்த வேலை கிடைத்தாலும் அதை தக்க வைத்து கொண்டதில்லை அவர். எங்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளாக தெரிந்த கூலி தொழில் செய்யும் 2-3 பெண்கள், பொய் திருட்டு எதுவும் கிடையாது. ஒரு பெண் வீட்டு வேலை பார்க்குறா, ஒரு பெண் தையல் தொழில் செய்கிறா, இன்னொரு பொண்ணு எது கிடை எந்த வேலை கிடைக்குதோ அதை செய்கிறேன்பா. ஆனால் இவர்கள் யாருக்குமே ஒரு நல்ல நிம்மதியான வாழ்க்கை அமையவில்லை. பலவிதமான கஷ்டங்கள். ஏன் இப்படி இவங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் மனசு. அவங்களுக்கு எங்களால் ஆனத உதவியை செஞ்சுக்கிட்டேயும் இருப்போம். என் நண்பரோட திரும்ப வந்து என் நண்பர் பேசிட்டு போனதுக்கு அப்புறம், இதுவும் கர்மா அப்படின்னு, இது வேற விதமான கர்மா, இவங்களோட வாழ்க்கையில பாவக்கணக்கு தான் நிறைய இருக்கு இல்லைங்களா? இதையெல்லாம் யோசிக்கும் போது கர்மவினை என்று கட்டாயம் உள்ளது என்றுதான் எண்ணத் தோன்றுகிறது இல்லையா நண்பர்களே? தங்களின் கருத்தை ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். நன்றிகளும் நல்வாழ்த்துக்களும் நண்பர்களே. வாழ்க நமது என்றும் யாரையும் வாழ வைக்கும் இந்து தர்மம்.